துபாயில் ஒரு நாலஞ்சு நாளைக்கு முன்னாடி ஒரு ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு என்னுடைய நண்பர்கள் யூசுப், ராஜா, சுபான் பாய் இவங்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய ரெஸ்டாரண்ட்டில் வந்து எனக்கு ஒரு இரவு விருந்து கொடுத்தாங்க. இந்த இரவு விருந்தினுடைய ஒரு பின்னிரவை கடந்து அது போயினேச்சு. ஒரு நைட்டு 12 மணிக்கு நாங்கள் ஒரு ஃபுட்டு சாப்பிடும்போது திடீர்னு நரனுடைய ஒரு கதை, ஜேபி சாணக்கியாவுடைய ஆண்களின் படித்துறை, இதை பற்றியான பேச்சு வந்து அந்த அறைக்குள்ளே சுருண்டு வந்துச்சு. திடீர்னு நான் எதிர்பார்க்காத ஒரு நிமிஷத்தில் சுபான் பாய் வந்து அப்படி போகிற போக்கில், சார் எங்கள் ஊரில் கூட தெரிசை சிவான்னு ஒரு புதுசாக எழுதுகிறாரு, அவர் வந்து இந்த மாதிரி ஒரு சடல சாந்தின்னு ஒரு கதை எழுதியிருக்காரு, இதுவரையும் நான் அப்படி ஒரு கதையை என் லைஃப்பில் கேள்விப்பட்டதே இல்லை சார். நான் அந்த கதையை முழுக்க சொல்லுங்கன்னு கேட்கல, ஆனால் அவர் அப்படி அந்த கிராஸில் எங்களுக்கு ஃபுட் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது, மீன் எடுத்துகிட்டு வந்து வைக்கும்போது அந்த கதையை அப்படியே சொன்னார். பயங்கரமாக ஷாக் ஆகிட்டேன் நான். சரிடா, ஒருத்தன் இப்படி ஒரு கதை எழுதுகிறானே அப்படின்னு தோணுச்சு. அப்புறம் நைட்லாம் ஏதோ அந்த கதையே நத்தம் போடாமல் டிஸ்டர்ப் பண்ணினே இருந்துச்சு. காலையில் ஒரு 11 மணிக்கு எனக்கு ஒரு ஃபோன் வருது. ஃபோன் வந்தோடனே ஃபோன் எடுத்தா, சார் என் பேர் தெரிசை சிவா அப்படின்றாரு. பயங்கர ஆச்சு மாச்சு. என்னன்னு கேட்டேன் நான். அவர் ஒன்றும் இல்லை சார், ஷார்ஜா புக் ஃபேர்லேருந்து புக்ஸ் எடுத்துன்னு வரணும் மீட்டிங்க்கு, நான் எங்கே எடுத்துன்னு எங்கே எடுத்துன்னு வரத்துன்னு கேட்டேன். நான் சொன்னேன், எப்பா நீ எந்த புக்கு எடுத்துன்னு வரானா, சரணசாந்தின்னு ஒரு கதை நீ தான் எழுதுகிறேன்னு கேட்டேன். ஆமாம் சார், அப்படி ஒரு கதை எழுதுகிறேன், நீ போய் எதுக்கு புக்கு எடுத்துனாரு, புக்கே நீங்கள் எடுத்துன்னு வராது அப்படின்னு சொல்லிட்டேன். அவர் ரொம்ப புலங்காகி தான் வச்சுட்டார். ஒரு ரைட்டருக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு இடத்துல இருந்து எதிர்பாராத ஒரு தருணத்தில் திடீர்னு கிடைக்கிற ஒரு பாராட்டு, ஒரு ரெக்கக்னிஷன், அது வந்து ரொம்ப பெரிய சந்தோஷமாக இருக்கும். அவர் ரொம்ப உச்சி குளிர்ந்துட்டார். திரும்ப திரும்ப அவர் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தார். உடனே எனக்கு அந்த கதை வேணுமே அப்படின்னு, அந்த கதைலாம் எனக்கு கிடச்சிச்சு. நான் படிக்கிறதுக்கு ஒரு பயம் இருந்துச்சு எனக்கு, கதை எப்படி படிக்கிறது. நான் ஆக்சுவலாக இந்தியாவுக்கு வந்து தான் அந்த கதையை படித்தேன். படிச்சுட்டு அவருக்கு ஒரு மெசேஜ் போட்டேன். எக்ஸ்ட்ரானரியான நாட்டு, எழுதுறது வந்து ரொம்ப கஷ்டம், இப்படி ஒரு ஆள் திங்க் பண்ணிக்கிறான் அப்படி எழுதுறதுன்றது ரொம்ப கஷ்டம். அந்த கதை வந்து மிங்கூர் ஜமீன் அப்படின்னு ஒரு ஜமீன்தார்ட்ட வந்து தெரிசை சிவா ஆரம்பிக்கிறாரு. அந்த ஜமீன்தார் வந்து, உங்களுக்கு எல்லா ஜமீன்தார்களுமே, எல்லா அரசர்களுமே, எல்லா முதலமைச்சர்களுமே, எல்லா பிரதம மந்திரிகளுமே இந்த குறி கேட்கறதுல பயங்கர இதுவாக இருப்பான். அவன் மக்கள்லாம் நம்ப மாட்டான், அவன் வந்து சமூகத்தை நம்ப மாட்டான், எதையும் நம்ப மாட்டான். ஏதாவது ஒரு ஜோசியக்காரன் நம்மளை காப்பாற்றுறான் தான் எப்பயுமே நினைப்பாங்க. அந்த அதுக்கு வந்து முன்மாதிரிகள் வந்து இது மாதிரியான ஜமீன்தார்கள். அவன் வந்து அம்மனசாமின்னு ஒரு சாமியார் உட்காந்துப்பான். அந்த அம்மனசாமி வந்து இவருக்கு குறி சொல்லுவான். இப்போ குறி சொல்லும்போது அவர் வந்து ஒரு கடவுளுக்கும் மேலே வந்து அந்த ஜமீன்தார் வந்து நம்புவான். அவன் என்ன சொன்னாலும் இவன் செய்வான், செத்துருன்னா செத்துருவான். அப்படி ஒரு ஒரு குருட்டு நம்பிக்கை அவன் மேலே வச்சுருப்பான். அந்த அம்மனசாமி சொல்லுவார், சபாபதி அப்படின்னு கூட அந்த ஜமீன்தாருக்கு பேர் சபாபதி அப்படின்றதே ஒரு சாமியார் கூட்டு தான் தெரியும். நம்ம கூட நம்ம பிரதம மந்திரி அல்லது ஜனாதிபதி, ஹிஸ் எக்ஸலன்சி அப்படிலாம் பேசுகிறோம். ஆனால் சங்கராச்சாரியார் முன்னாடி போய் வெங்கட்ராமா உட்காந்து, வெங்கட்ராமா அப்படி உட்காருன்னு தான் சங்கராச்சாரியர் சொல்லுவார். ஆனால் சாமியார்களுக்கு மட்டும்தான் அந்த பெரிய பவர் வந்து இந்தியா மாதிரியான நாடுகளில் இருக்குது. அந்த மாதிரி அந்த அம்மனசாமி மட்டும்தான் இவர் வந்து சபாபதினு கூப்பிடுவான் அந்த ஜமீன்தார். மற்ற யாருக்குமே அவர் பேரே தெரியாது, அவர் வந்து ஜமீன்தார் தான். அப்போ வந்து சபாபதி, உன்னுடைய வம்சம் விருத்தி ஆகணும்னா, உன்னுடைய இறப்பு வந்து இன்னும் தள்ளி போடணும்னா ஒரே ஒரு வழி தான் இருந்தது அப்படின்னு சொல்லுவார். சொல்லுங்க சுவாமி அப்படின்னு பயபக்தியோடு கேட்பான். அப்போ வந்து அவர் சொல்லுவார், ஒன்றும் இல்லை, நீ 4வது இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னாரு. அதுக்கு என்ன சாமி செஞ்சிட்டா போகுது அப்படின்னு, இல்லை நீ கல்யாணம் பண்ணிக்க போகிற பொண்ணு வந்து 15 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு புலங்காயுத வேறு வரும் ஜமீன்தாருக்கு, நமக்கு வந்து ஒரு வரம் தான் தொடர்ச்சியாக கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு என்ன சாமி நான் செஞ்சிடறேன், நீங்கள் சொல்கிறதே என்னுடைய ஆணை அப்படின்லாம் சொல்லுவார். அப்புறம் அந்த பொண்ணு யார், 15 வயசுக்குள்ளே இருக்கிற பொண்ணு யார் அப்படின்னு அப்படி தேடும்போது, இவருடைய பொண்ணு வந்து ஸ்கூலில் படிப்பார். இவங்க பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சி போய் பத்மாவதின்னு ஒரு தோழியை அரண்மனைக்கு கூட்டின்னு வந்துடுவார். அந்த அரண்மனையில் அந்த பத்மாவதி இந்த தோழியோடு ஓடி ஆடி விளையாடின ஒரு பொண்ணு இருப்பாள், அவள் தான் முடிவு பண்ணுறான். இப்போ அந்த பொண்ணுக்கு வந்து என்னடா அப்படி செந்தேவி நாச்சியார் அப்படின்றது அவங்க பொண்ணு பேர். அவளுக்கு வந்து என்னடா, நம்ம ஃப்ரெண்டை போய் நம்ம அப்பா கட்டிட்டு போகிறாரு, நேத்தூர்லும் ஓடி ஆடின ஒரு பொண்ணை போய் நான் நாளைந்து எப்படி சித்தின்னு கூப்பிட முடியும் அப்படின்னு அப்படியே பத பதைப்பா. அதெல்லாம் ஒன்றுமே நடக்காது, அரண்மனைக்கு வந்து அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, உங்கள் பொண்ணை வந்து ஜமீன்தார் வந்து கட்டிக்கு போகிறான்னு சொல்லுவாங்க. அவங்க ஒரு அப்ஜெக்ஷனே சொல்ல மாட்டாங்க.
நம்ம பொண்ணுக்கு ஏதோ ஒரு நல்ல வாழ்க்கை கிடைக்குது அப்படின்னு கட்டி கொடுத்துருவாங்க, எல்லாமே நடந்துடும். ஆனால் அந்த செந்தேவி நாச்சியாரால் மட்டும் இதை தாங்கிக்கவே முடியாது. நம்ம இந்த பொண்ணை வந்து அவ ஊர்லேயே இருந்திருக்கலாம், நம்ம போனால் போது நம்முடைய ஃப்ரெண்டுன்னு நம்ம உள்ளே கூப்பிட்டு வந்தோம், இவ்வளோ பெரிய துரோகத்தை நம்ம அப்பாவே அழிச்சிட்டாருன்றது. அவள் தினந்தோறும் ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்பாவுக்கு எதிராக. ஒரு நாள் கூட வந்து அவள் வந்து ஒரு கூண்டுக்குள்ளே ஒரு புளி அலையும்ல, அந்த மாதிரி அவள் மனசு வந்து அழிஞ்சுட்டே இருக்கும். அவளால் நிம்மதியாக படுக்கவே முடியாது, இவனுக்கும் அந்த நிம்மதி இருக்கவே இருக்காது. அப்படியே பயங்கர பதட்டமாயிடுவா. எல்லாரும் அதுக்கு போய் அந்த அம்மனை சாமியை மறுபடியும் பார்ப்போம். இதெல்லாம் நடக்கும் சபாபதி, இதெல்லாம் நடக்காதான் வாழ்க்கை, இதெல்லாம் நடக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக இதெல்லாம் அடங்கிடும், நீ ஒன்றும் கவலைப்படாதுங்க. ஒரு நாளில் அடங்கிடும், ஒரு மாதத்தில் அடங்கிடும், ரெண்டு மாதத்தில் அடங்கிடும் போது 1.5 வருஷம் ஆகும். 1.5 வருஷமாக இந்த பதட்டத்திலேயே இருக்கும். இப்போது அந்த ஜமீன்தாருடைய ஒரு நம்பிக்கைக்குரிய கணப்பில் அவர் தான் அந்த இவருக்கு அடுத்தது ஜமீன்தாரே அந்த ஜமீனே நிர்வகிக்கிறாள். அவர் வந்து ரகசியமாக ஒரு செய்தி இவர் காதல் சொல்வார். சொன்னோடனே அந்த பண்ணையார் வந்து எது நடக்கக்கூடாதுன்னு நினச்சினோ அது நடந்துச்சு, என் வாழ்க்கையே போச்சு. வந்து தரிசி சிவா எழுதுறாரு, 1000 தீப்பந்தங்களை வந்து பின் மண்டையில் வச்சு கொளுத்துன மாதிரி அந்த பண்ணையார் வந்து உணர்ந்தார் அப்படின்னு எழுதுறேன். அப்படி பதட்டம் இடம், என்னடா சொல்கிறார், என்னடா சொன்னேன். ஆமாம், நேற்று ராத்திரி வந்து மக வந்து ரஷம் குடிச்சு தற்கொலை பண்ணிக்கலாம், இந்த பிரச்சனைக்கு எல்லாம் ஒரு தீர்வு ஆயிடுச்சு. தீர்வு இல்லைடா, எப்படா என் பொண்ணு இல்லாமல் நான் வாழ முடியும்னு அவர் அப்படியே அவசர அவசரமாக அந்த ரூமுக்கு ஓடுவார். நான் வந்து பெட்டில் வந்து இறந்துடுவேன், இவருக்கு ஒன்றுமே புரியாது, ஏதோ ஒன்று நடக்க போய். ஆனாலும் அவருக்கு அந்த சாஸ்திரம் சம்பிரதாயம் மூட நம்பிக்கை எல்லாத்துமேலேயும் நம்பிக்கை இருக்கும். இப்படி ஆயிடுச்சடான்னு சொல்லி அவர் ரொம்ப பதட்டப்பட்டு உடனே அம்மனச்சாமியை வர சொல்லியிருந்தேன். இல்லை, இன்றைக்கி வந்து அமாவாசை, அவர் வந்து பைரவர் பூஜையில் இருக்கிறாரு, முடிச்சுட்டு தான் வருவார். எல்லாருமே அவருக்காக காத்துருவாங்க. இளவரசி செத்துட்டா அப்படின்ற செய்தியை நம்ம மூணு பேருக்குள்ளே தவிர மற்ற யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அப்படியே மறைச்சிடுவாங்க. அரண்மனையில் யாருக்குமே தெரியாது. இப்போ எல்லாருடைய கண்களும் அம்மனச்சாமியை நோக்கி இருக்கும். அம்மனச்சாமி வந்து கொஞ்சம் நேரம் பொறுத்து ஒரு மணி சத்தம் கேட்கும், அவர் நடந்து வருவார். அந்த இடம் ஃபுல்லாக விபூதி வாசனை வரும். அவர் உடம்பு முழுக்க அவர் நிர்வாணமாக இருக்கிறாரு அப்படின்றது தெரியாத மாதிரி அவர் மேலே விபூதி பூசப்பட்டிருக்கும். அவர் வந்து ஒரு மனம் கமழற ஒரு ஆளாக வருவார். கையில் ஒரு அந்த இது வச்சுருப்பார், அதோடு வந்து நேராக காளி ரூமுக்கு போயிடுவார். ஒரு காளி ரூமுக்கு போய் பூஜையில் உட்காருவார். ஒரு சின்ன பூஜை முடிச்சுட்டு வாசபாபதி என்ன இளவரசி கடந்து விட்டாளா அப்படின்னு கேட்பார். எனக்கு இந்த கதையில் கடந்து விட்டாளான்ற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. ரைட்டருடைய வேர்டு தான். அம்மா சாமி எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரில, இப்படிதான் நடக்கும்னு எனக்கு தெரியாது. எல்லா மனிதர்கள் பிறக்கிறார்கள், வாழ்கிறார்கள், செத்து தான் போகிறாங்க. நீ சாக மாட்டியா, நான் சாக மாட்டேன், எல்லாரும் தான் சாகிறாங்க. அவள் வந்து பிறந்தா, செந்தேவி வந்து வாழ்ந்தா, ஆனால் இறந்துட்டா. இல்லை சாமி, நீங்கள் வந்து ஒரு நாள் சொன்னது எனக்கு அப்படியே ஞாபகத்தில் இருக்குது, எனக்கும் ஞாபகத்தில் இருக்குன்னு நான் சொல்கிறேன். அப்போ ஏதோ ஒரு செய்தி, விடுபட்ட ஒரு செய்தி உங்கள் ரெண்டு பேருக்கும் ஞாபகத்தில் இருக்குது. என்னென்னா, கண்ணி கழியாமல் ஒரு பொண்ணு வந்து அரண்மனையில் செத்து போனால் அந்த அரண்மனை அவ்வளோதான், அது வந்து குட்டி சுவராகிடும், அதுக்கப்புறம் வாரிசுகளே அந்த அரண்மனைக்கு வராது அப்படின்னு நீங்கள் ஒரு நாள் சொல்லிக்கிறீங்க சாமி. அது எனக்கு அதை நினச்சி தான் நானும் பதட்டப்படுறேன். அவள் செத்துட்டா கடந்துட்டான்றதுக்காக நான் பதட்டப்படல, கண்ணி கழியாமல் போயிட்டாளேன்றது தான் எனக்கு ரொம்ப ரொம்ப பதட்டப்படுறேன். அப்படின்னா என்ன சாமி பண்ண முடியும், ஒன்று வாரிசு இல்லாமல் நீ செத்துருவேன், இந்த அரண்மனைலாம் இடிஞ்சு குட்டி சுவராகிடும், நீ உன்னுடைய கௌரவம் எதுவுமே இருக்காது, இந்த அரண்மனை இருந்ததுக்கான புல் பூண்டு கூட முளைக்காது, அந்த மாதிரி எல்லாமே அழிஞ்சிடும் அப்படின்னு சொல்லி. அப்போ வந்து அந்த ஜமீன்தார் வந்து, சாமி இதுக்கு வந்து ஒரு மாற்றே கிடையாது சாமி, என்னை வாழ வைங்க சாமி, ஒரே ஒரு மாற்று இருக்குது சபாபதி, நீ அதுக்கு ஒத்துக்கியா அப்படின்னு கேட்பாரு. எதுவானாலும் ஒத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சும்மா சொல்லுவார். ஒன்றும் இல்லை, இளம் பெண்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணி சாந்தி முகூர்த்தம் பண்ணுறல, அது எதுக்காக அப்படின்னு அந்த சாமியை வந்து டிஸ்கிரைப் பண்ணுவோம். ஒரு உடம்பை சாந்தி அடைய வைக்கிறதுக்கு தான் நம்ம வந்து சாந்தி முகூர்த்தம் பண்ணுறோம். அந்த சாந்தி அடையாத உடம்புகள் இருக்குல்ல, அது செத்து போச்சுன்னா அது பேயா அலையும், அது உன் அரண்மனையை வந்து சுற்றி சுற்றி வரும், உன்னை அழிச்சிடும், உன்னுடைய ஜென்மமே போயிடும், எல்லாமே மறுபடியும் மறுபடியும் பயமுறுத்துவார். அந்த சமயத்தில் தான் அவர் சொல்லுவார், சாமி நான் என்னதான் சாமி பண்ண முடியும்னு சொல்லும்போது ஒரே ஒரு வழி இருக்குது, எதுவானாலும் நான் செய்கிறேன் அப்படின்போது அவர் சொல்லுவார், ஒன்றுமே இல்லை, ஒரே ஒரு வழி என்னென்னா,
ஒரு நல்ல ஆண்மகன், ரொம்ப ஆண்மை மிக்க ஒரு ஆண்மகன். அந்த ஆண்மகனை கூட்டின்னு வந்து இந்த இளவரசியினுடைய ரூமுக்கு அனுப்பிச்சு அவளை வந்து கண்ணி கழி வச்சிரு. ஒரு பிணத்தோடு வந்து ஒருத்தன் வந்து உடலுறவு கொள்ள வைக்கிறது. அது ஒன்று பண்ணிட்டா இந்த அரண்மனையை வந்து நம்ம மீட்டெடுத்துடலாம், நீ வந்து ஜமீன்தாராகவே இருக்க முடியும். அவனுக்கு அப்படியே கப்பிடணும். என்ன சாமி சொல்கிறேங்க, வேறு வழியே இல்லை சபாபதி, இதை நம்ம எல்லாரும் ஒத்துக்கந்தான் ஆகும். இது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான், நம்ம அரண்மனைக்கு இது புதுசு. இந்த செய்தி எல்லா இடத்துலையும் எல்லாருக்கும் தெரியும், ஆனால் அரண்மனைக்குள்ளே ரகசியமாக வச்சுருப்பாங்க. இது எல்லாத்தையும் நீ ரகசியமாக வச்சுக்க சபாபதினு சொல்லுவாங்க. அவர் உடனே அந்த செக்ரட்டரியை கூப்பிட்டு அவர் சாமி சொல்கிற கூட எல்லாம் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியே போடுவார். அதுக்கு மேலே அவரால் பேசவே முடியாது. அப்போது எவ்வளோ பெரிய விஷயமாக இருந்தாலும் ஒரு டெட் பாடியோட உறவு வச்சுக்கிறவன யாரை போய் நம்ம கூட முடியும் அப்படின்னு அந்த செக்ரட்டரி வந்து யோசிப்பார். அவனுக்கு டக்குன்னு ஃப்ளாஷ் ஆகிற ஒரு பேர் ராயப்பன். அவன் வந்து குதிரை லாயத்தை பார்த்துக்கிற ஒரு ஆள். அவனை போய் இவன் வந்து பேசுவான். அவன் வந்து ஓரளவுக்கு பெரிய அறிவாளி கிடையாது, ஆனால் குதிரைக்கு கொடுக்குற கொள்ளுலாம் சாப்பிட்டு ஆஜாகபாவான உடம்பு இருக்கும் அவனுக்கு. ஒரு திடகாத்திரமான ஆள், அவனை அடித்து போட்டாலும் கேட்கறதுக்கு ஆள் இல்லாத ஒரு அனாதை. இதெல்லாம் அவனுக்கு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். அவன் போய் இவன்கிட்ட சொல்லி இதான் விஷயம், அவன் வந்து அந்த ஜமீன்தார் முன்னாடி தெரிசை சிவா எழுதுறாரு 45 டிகிரி வளைந்து இப்படி நின்றுப்பான். ஆண்டையை முதல் முறையாக பார்த்துட்டேன் அவன், இன்றைக்கி தான் முதல் முறையாக ஜமீனை பார்ப்பான், ஆண்டையை முதல் முறையாக பார்த்துட்டேன் அப்படின்னு சொல்லுவான். அப்போ வந்து அவர் ஒன்றும் பேச மாட்டார், இவரெல்லாம் நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். போகும்போது இதான் அந்த கதையினுடைய ரொம்ப முக்கியமாக, அவன் திரும்பி போகும்போது அவர் கேட்பார் அந்த அவனுடைய சக்கரத்தை கூட்டு ராயப்பண்ணா ஜாதி அப்படிங்கிறவர். கேட்டவுடனே அவன் ஒன்றும் பதில் சொல்ல மாட்டான், அவனை கூட்டின்னு போயிடுவான். கூட்டின்னு போய் இப்போ என்ன மாதிரியான செட்டப் நடக்குன்னா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ராயப்பன் வந்து இளவரசனுடைய அறைக்கு போகிறான். அந்த அறையில் அதுக்கு முன்னாடி இளவரசியை நல்லா குளிக்க வச்சு சந்தனம் உடம்பு முழுக்க சந்தனம் பூசி அங்கங்கே குங்குமம் பூசி அவளை மனமூற்ற ஒரு பிண ஒரு பொண்ணாக மாற்றி நல்லா பூக்கள் கொட்டி அந்த பெட்டில் படுக்க வச்சிருவோம். வந்து அவள் வந்து நியூடாக படுக்க வைக்க வச்சுருப்பாங்க. அந்த கட்டிலுக்கு கீழே முழுக்க சந்தன மரத்தை வெட்டி அடிக்க வச்சிருப்பாங்க. என்னென்னா இந்த முகூர்த்தம் முடிஞ்ச உடனே இந்த சடல சாந்தி இந்த சடங்கு முடிஞ்ச அடுத்த செகண்டு தீ வைக்கப்படும். உள்ளே வந்து கற்பூரம் எண்ணெய் எல்லாமே உள்ளே பேக் பண்ணி வச்சுருப்பாங்க. ஒரே ஒரு தீக்குச்சி வச்சுட்டாங்கன்னா அவ்வளோதான், அவளுடைய உடல் வந்து எரிஞ்சு சாம்பலாகிடும். மற்ற அறைகளுக்கு தீ பரவாமல் இருக்கிறதுக்கு வாயு கப்பல்கள்லாம் சொல்லுவாங்க. டெட் பாடின்னு சொல்ல மாட்டாங்க. இப்போது சின்ன தீ விபத்து நடக்கும், உடனே தடுத்துங்க. எல்லாமே வெல் பிளான்டாக நடக்கும். இப்போது ராயப்பன் வந்து உள்ளே போவான். வந்து சிவா எழுதுறாரு 10-15 பணத்தை நீங்கள் அப்படியே கண்ணில் காமிச்சினா கூட அப்படி தூக்கி போட்டு நெருப்பில் போடுற அளவுக்கு வலுவானவன், அவன் பயம் இல்லாதவன். ஆனால் தன்னந்தனியாக ஒரு இளவரசியினுடைய பாடியை அவன் போய் பார்க்கும்போது அப்படியே நட்டுங்கிடுவான். அவங்க அப்படியே பயம் உதறும். என்ன தான் இருந்தாலும் நம்ம வந்து ஒரு டெட் பாடியோடு போய் எப்படி ஒரு ஒரு பிணத்தோடு எப்படி உறவு வச்ச முடியும் அப்படின்னு அவனுக்கு ஒன்றுமே புரியாது. ஆனால் ஒரு பிணத்தோடு உறவு வைக்காமல் நம்ம வெளியே போனோம்னா நாம் உயிரோடு இருக்க மாட்டோம். ரெண்டு பெரிய மன பிரச்சனை அவனுக்குள்ளே இருக்கும். ஆனாலும் அவங்க உள்ளே நடக்கிறது யாருக்குமே தெரிய போகிறதில்ல. அவன் அப்படியே மெது மெதுவாக கை நடுங்கிறத பார்ப்பான். அவன் வாழ்க்கையில் என்றைக்குமே கையெல்லாம் நடுங்கிறதே இல்லை. அப்படியே அவன் வந்து இளவரசனுடைய காலில் போய் கையை வைப்பான். கையை வச்சு கொஞ்சமாக குங்குமத்தை எடுத்து தான் உடம்பு மேலே பூசுவான். அப்புறம் இளவரசனுடைய ஒவ்வொரு பகுதியாக அவன் தொட்டு தொட்டு எடுத்து எடுத்து குங்குமத்தை போடுவான். அவன் மேலே படுக்குவோ அவளை வேறு எதுவுமே செய்யவே மாட்டான். அந்த அனுப்பும்போது அந்த செக்ரட்டரி சொல்லுவார், ராயப்பா பாதியில் விட்டு வந்துடக்கூடாதுப்பா, எதையும் முழுமையாக செய்யணும். அவன் உடம்பு முழுக்க சாந்தி அடையும் போது தான் இதுலேருந்து நம்ம அப்போ நம்ம ஜமீனை காப்பாற்ற முடியலாம் சொல்லலாம். அதெல்லாம் அவனுக்கு எதிரொலிக்கும். அப்புறம் ஒரு ஒரு அந்த பாடி அப்படியே தொடுவான், நெஞ்சில் வந்து தொடுவான். இப்படி நெஞ்சில் வந்து அப்படி தொடும்போது அந்த இளவரசி உயிர் அவன் வந்து அப்படியே லேசாக மயக்கம் தெரிஞ்சு பார்ப்பான். இவன் அப்படியே பத்தரை போய் நின்றுடுவான். நின்று ஒன்றுமே பேச மாட்டான். அப்படியே கதவை திறந்து வெளியே வரும், உடம்பு முழுக்க இருந்தது குங்குமமாக இருக்கும். எங்களுக்கு என்னென்னா வெளியே போய் அவளோட நான் உறவு வச்சுக்கணும்னு சொல்லிடணும் தான் அவளை தொடுவான். ஆனால் அவள் உயிர் இருப்பான். அவன் வந்து சொல்லுவான், எல்லோரும் வெளியே காத்து நிற்பான், எல்லோரும் இல்லை அந்த 3-4 பேர் காத்து நிற்பாங்க. சொல்லுவான், இளவரசி அம்மா வந்து உயிர் இருக்குது, அவங்க வந்து விஷம் குடிச்சிட்டாங்க, ஆனால் மயக்கத்தில் தான் இருக்கிறாங்க, சாவலை சொல்லுவான். அவசர அவசரமாக செய்தி வந்து
ஜமீனுக்கு போவோம். ஜமீன் வந்து பதட்டத்தோடு ஓடி வருவார். ஓடி வந்து அந்த ஓடி அந்த ரூமுக்குள்ளே நுழையும் போது ராயப்பனை பார்ப்பார். ராயப்பன் உடம்பு முழுக்க குங்குமம் வரும், அதை அவர் டிஸ்டர்ப் பண்ணும். எல்லாமே முடிஞ்சிருக்குமோ அப்படின்னு உள்ளே போவார். உள்ளே உயிரோடு தான் பொண்ணு படுத்துருப்பான். அப்படியே வெளியே வருவார். அவருடைய சக்கரத்தை பார்த்து ஏதோ ஒன்று சொல்லிட்டு விறுவிறுன்னு தன்னுடைய அறைக்கு போவார். அடுத்த 10வது நிமிடத்தில் ராயப்பன் உடலும் அவள் பக்கத்திலேயே கிடைக்கும். ஒரு செகண்டில் அந்த சந்தனக்கட்டைகளுடைய தீ மலை மலை மலர் எரியும். தெரிச சிவா அந்த கதையை ஒரு கீழ்ஜாதி பிணமும் ஒரு மேல்ஜாதி பிணமும் தக தகவென எரிந்தது என்று முடிக்கிறார். உங்களுடைய உடம்பு உண்மையிலே சில்லிடுதான் வைக்கிற ஒரு கதை தான். ஆனால் வேறு லெவலில் இதை வந்து சிவா எழுதியிருக்காங்க. அந்த நண்பனை கூப்பிட்டு உச்சி முகந்து ஒரு முத்தம் கொடுத்து உன்னை வாழ்த்தினேன். இன்னும் இந்த சமயத்தில் அந்த கதையை உங்களோட பகிர்ந்து கொடுத்து வச்சு. நன்றி. தேங்க்யூ.